பிசாசு படத்தின் தொடர் வசூல் மிஷ்கின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. சித்திரம் பேசுபடி அஞ்சாதே படங்களுக்கு பிறகு அவரது படங்கள் வசூலில் நலிவுற்ற காரணத்தால் மிஷ்கின் என்றாலே சற்று நடுநடுங்கியது கொடம்பாக்கம். இப்போது அவர் கதை சொன்னால் படம் எடுக்கலாம் என்கிற எண்ணத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புதுமுகங்களை நடிக்க வைத்து அல்லல் படுவதை விட தேர்ந்த நடிகர்கள் அல்லது மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக கால் ஊன்றிய நடிகர்களை வைத்து எடுக்கலாம் என்று நினைத்தாராம் மிஷ்கின். விஜய் சேதுபதி கிட்ட பேசலாம் என்று கிளம்பி போயிருக்கிறார். சரியாக 2 மணி நேரம் கழித்து ஆபீஸ்க்கு திரும்பி வந்த மிஷ்கின் பயங்கரமாக சூடாக வந்தாராம். ஏன் என்றால் விஜய் சேதுபதி சொன்ன பதில் அப்படி, சார் நீங்க நல்ல டைரக்டர் தான், திறமையானவர் தான் இல்லைங்களா, ஆனா உங்க படங்கள் யதார்த்தத்தை விட்டு விலகி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, நான் அப்படிப்பட்ட கதைகளில் நடிக்க விரும்பல என்று கூறி அனுப்பிவிட்டாராம் விஜய் சேதுபதி. ஏன் இப்படி ஒரு பதிலை சொன்னார் அவர், நிஜமாகவே அவர் சொன்ன காரணம் உண்மைதானா என்றெல்லாம் ஆராய்ந்தால் காக்கா முட்டைதான் பதிலாக இருக்கும். நிஜத்தில் பெரிய ஹீரோக்கள் மத்தியில் மிஷ்கினின் பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் பாடி லாங்குவேஜும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றன. பேசாம ஒதுங்கி இருப்பதே மேல் என்று நினைக்கிறார்களாம் அவர்கள். அதன் விளைவுதான் விஜய் சேதுபதியின் பதிலாக வெளிப்பட்டிருக்கிறது என்கிறார்கள்.